தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் அரசு சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி வெள்ளியன்று நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் சோரிஸ்புரம் ஊராட்சி ஒன்றிய அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி மாரீஸ்வரியும் ஒருவர். ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாரீஸ்வரி 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டார். போட்டியின் போது சக வீராங்கனையுடன் மோதிய மாரீஸ்வரி மிகவும் களைப்படைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போட்டியின் நடுவே வீராங்கனைகளுக்கு ஒதுக்கப்பட்ட 30 வினாடிகள் ஓய்வின் போது மாரீஸ்வரி மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாரீஸ்வரியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மாணவி போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பு முறையான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதா, அவருக்கு தேவையான சத்துணவுகள் வழங்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திறந்தவெளி மைதானத்தில் கடுமையான வெயிலில் இந்த போட்டியை நடத்தியது எப்படி என்பது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. அதிகாரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியின் நடுவே மாணவி ஒருவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.